ஆன்சருக்கான ஒரு மூணு நாலு ஸ்டேஜ் இருக்குங்க அந்த மூணு நாலு ஸ்டேஜ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆன்சர் வந்து வந்துடும் நம்ம எங்க இருப்போம்னா அந்த தான் நம்ம ரொம்ப எல்லாருமே தான் இருப்பீங்க அதனாலதான் அது எழுத வர மாட்டேங்குது ஏன்னா எழுதுனாலும் நம்ம இது எழுதலாம் ரிலிஜியன் எழுதலாம் இப்ப ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் கல்ச்சர்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு வேகா ஒரு ஐடியா வரும் ஓகே ஆட்ரிபியூட்ஸ் எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் ஆனா அப்படி இருக்க கூடாது அதாவது ஒரு சிவில் சர்வீசஸ் நம்ம மெயின்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நம்ம ப்ரிப்பேரே ஆகக்கூடாது இதுதான் வித்தியாசம் காட்டும் இப்போ பாஸ் ஆறாங்கன்னு வச்சுக்கோமே அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க இப்படி பேச மாட்டாங்க அவங்க வந்து ஓவராலா இந்த மாதிரி ஒரு இது அப்படி பேச மாட்டாங்க அவங்க கரெக்டா வந்து இதெல்லாம் எழுதணும்னு வந்துருவாங்க அது எப்படின்னா அது வந்து நீங்க படிக்கும் போது உங்க படிக்க ஒரு விதத்தை அந்த மாதிரி மாத்தணும் இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக கல்ச்சர் சாப்டர் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி சாப்டர் இருக்கு ஜிஎஸ் ஒன்லயும் இருக்கு சோஷியாலஜி ஆந்திரபாலஜிலும் இருக்கு அப்போ அந்த சாப்டர் படிக்கும் போது நம்ம பேசிக்கா எப்படி படிப்போம்னா ஓகே கல்ச்சர்னா டெஃபினிஷன் படிப்போம் சம்திங் லைக் தட் இல்லை அந்த பாயிண்ட்ஸ் இதுக்கு என்னைக்காவது இது என்ன ஆண்ட்ரிபியூட் அப்படின்ற அந்த அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கிறோமான்றது தான் இப்போ தேர்ட் ஆங்கிள் வந்து என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேசிக்கு செகண்ட் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி கல்ச்சருக்கு ஓகே வேற ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க என்னன்னா வேற எவ்வளவு எல்லாம் இருக்குன்னு படிக்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்றதை யோசிக்கிறதுலதான் யூ சுட் ஸ்பெண்ட் யுவர் மேக்ஸிமம் டைம் ஆனா இதுதான் நம்ம பண்ண மாட்டோம் இதுதான் வந்து ஆக்சுவலி ஏன்னா இதுதான் ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு இப்போ நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோம் அந்த புக்கை வந்து படிச்சு தூக்கி வச்சிடலாம் அந்த புக்கை என்னைக்குமே நம்ம சம்மரைஸ் பண்ணவே மாட்டோம் இந்த புக்கில் இதெல்லாம் சொன்னாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த புக்கில் இதெல்லாம் பேசியிருக்காங்க நம்ம புக்கு சார் இப்ப நான் அந்த புக்கை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா ஆமா சார் அந்த புக்கு நல்ல புக்கு அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் ஜென்ரலா நானுமே அப்படிதான் நானும் பெரிய இந்த இந்த இதெல்லாம் சொல்லலை நானுமே அப்படிதான் எனக்கு வந்து இன்டர்வியூல வந்து ஒரு வாட்டி கேட்டாங்க உங்க ஹாபி வந்து புக் படிக்கிறதா ஆமா அப்படி உங்களுக்கு வந்து யுவால் நோவஹராரியோட புக்கு தெரியுமா சேப்பியன்ஸ் தெரியுமா அந்த புக்கு தான் நான் படிச்சுட்டு போயிருந்தேன் அந்த புக்கு தான் ஊருக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்து இந்த பாருங்க

ஓமோ டியூஸ் அவர் ரெண்டாவது புக் எழுதியிருக்காரு தெரியுமா அவர் வந்து இன்னொரு புக் அது ரெண்டாவது புக்கு மூணாவது புக் இருக்கு ட்வெண்ட்டி ஒன் லெசன்ஸ் ஃபார் டுவெண்டி ஃபர்ஸ்ட் சென்சுரி நான் அந்த மூணு புக்குமே படிச்சிருந்தேன் நான் அந்த பாயிண்ட்டுக்கு இன்டர்வியூ போகும்போது ஆனால் அவர் ஏதோ பேசும்போது ஏதோ பேசிட்டே இருந்தாரு இந்த மாதிரி அவர் நோவா அவரு சொல்றாருன்னு எனக்கு கேட்கல அவர் வேற ஏதோ பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானும் வேற ஏதோ புக்கு சொல்றாரு பார்த்தா சார் நீங்க சேப்பியன் சொல்றீங்களா அப்படின்னா ஆமாமா தான் நீ சொல்லு அப்படின்னாரு சி நான் சொன்ன சார் அது மட்டும் எழுதல சார் அதுக்கப்புறம் ஹோமோ டியூஸ் எழுதிருக்காரு இது எழுதிருக்காரு சரிப்பா சேப்பியன்ஸ் பத்தி எனக்கு சொல்லு என்னால என்ன சொல்றது இட் இஸ் புக் வெரி இம்பார்டன்ட் புக் இமீடியா எனக்கு அந்த பாயிண்ட் வரல யூனோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சேயிங் தட் நீங்க போய் பாஸ் ஆன யாரும் அதுக்காக எனக்கு அந்த புக்கு தெரியாதுன்னு இல்லை அந்த புக்கை படிச்சிருக்கேன் என்னன்னா இதுதான் வித்தியாசம் இப்போ பாசார பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி மூணு புக்கு நாலு புக்கு அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க ஒரு புக் படிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த புக்கோட சமரி எடுத்து வச்சுப்பாங்க இந்த நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் நீங்க வேணும் யார்கிட்ட வேணும் நீங்க எந்த இன்டர்வியூ வேணா போய் பாருங்க அந்த இதுல சொல்லுவாங்க இப்போ அவர் அவர் ஒரு ஒரு டாப்பர் பேர்ல வேணாம் பட் ஒரு டாப்பர் இருந்தார் அவர் வந்து அப்பதான் புக் படிக்கிறது ஹாபிட் அவர் வந்து ஒரு ஹாபி போட்டிருக்காரு புக் ரீடிங் புக்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் இது ஒரு கொஸ்டின் வருதுன்னா அவரு நான் கேட்டேன் இப்ப வேற ஏதாவது என்ன பண்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் இந்த புக்கை பத்தி கேட்டா இந்த புக்கை பத்தி சமரி சூப்பரா சொல்றாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதெல்லாம் இந்த புக்கில் பேசுது இப்ப நீங்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நான் நான் அவர்கிட்ட என்ன சொன்ன சேப்பியன்ஸ் ஹோமோடியோஸ் இதெல்லாம் இருக்கு ஆனா அது இட்ஸ் நாட் வாட்

காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும் அதாவது இப்ப நான் பேசுறது உங்களுக்கு காதல விழுந்து காம்ப்ரிஹெண்ட் பண்றீங்கன்னா அந்த ஜீன் வந்து உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இது வந்து அந்த புக்ல என்ன சொல்லுவாங்க அந்த இது சார் ஃபர்ஸ்ட் இது செகண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இது ஒரு டென் தௌசண்ட் பிசியில ஆகுது சார் தான் பாப்புலேஷன் கூடுது தான் அவனும் பீப்புள் ஸ்டார்ட் டு கேதர் அரௌண்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட் மாதிரி நம்ம நல்லா உருவாகி கிங்டம்லாம் ஆகிட்டோம் சார் தேர்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் வருது இது வந்து செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல சார் இதெல்லாம் உருவானதுனாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு இருக்கும் ஃபோர்த் ஸ்டேஜ் அந்த புக்ல என்னன்னா அட்டாமிக் ரெவல்யூஷன் ஆட்டம்ஸ் வச்சு நம்ம எனர்ஜி இது பண்ணலாம் இதுதான் அந்த புக்கு நாலு பாயிண்ட் நான் சொன்னேன் தெரியுமா இதுதான் அந்த புக்கு அன்னைக்கு ஆனா நான் இத அவர்கிட்ட எப்படி பேசினேன்னா சார் ஹிவால் நுராரி வந்து இந்த புக்கெல்லாம் எழுதியிருக்காரு அவர் வந்து நல்ல ஹோமோ டியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து எவல்யூஷன் பத்தி பேசியிருக்காரு ஹோமோ டியூஸ்ல நான் உங்ககிட்ட வந்து சேப்பியன்ஸ் தம்பா கேட்டேன் ஏன்னா அவர் அந்த சேப்பியன்ஸ் தான் படிச்சிருப்பாரு இந்த பாயிண்ட் என்னன்னா சி யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் சம்திங்னா நீங்க அதை படிச்சிருப்பீங்க ஸோ யூ வாண்ட் டு நோ வாட் ஐ நோ இப்போ இந்த சமரி இருக்கு பாத்தீங்களா இதுதான் மெயின்ஸ் இப்போ ஒரு டாபிக் நான் இப்போ பேசினப்போ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் கல்ச்சர் நம்ம பேசணும் அந்த டாபிக்கை பத்தி நம்மளுக்கு என்ன வேணா தெரிஞ்சிருக்கலாம்

கல்ச்சர் வந்து உங்க பர்சனாலிட்டியை நிர்ணயிக்குது கல்ச்சர் கேன் பி அடாப்டட் இப்போ கல்ச்சர் கேன் பி அடாப்டட் இங்கே ஒண்ணு இருக்கும் அங்கே ஒண்ணு இருக்கும் ஆமா கல்ச்சர் ஆ அது சான்ஸ்கிரைசேஷன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இது செகண்ட் ஆனா தேர்டு தான் நம்ம ஆன்சருக்கு போனோம் தேர்டு என்னன்னா நம்ம இது வந்து திங்கர்ஸ் இப்போ நான் உங்களுதுல உங்களுக்கு மார்க்ரேட் மீட் இருப்பாங்க உங்க நம்மளுதுலயும் இருக்காங்க சரியா சோ ஆந்த்ரபாலஜிலயும் இருக்கு சோசியாலஜிலும் இருக்கு மார்கரேட் மீட் என்ன சொல்றாங்க கல்ச்சர் தான் ஒரு பர்சனோட பர்சனாலிட்டியை நிர்ணயிக்குது இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா இவால்வ் ஆகும் டிஃபியூஸ் ஆகும் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் பர்சனாலிட்டியை உருவாக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னோ கரெக்டா இந்த இடத்துல நான் இப்போ ஒரு பாயிண்ட எலாப்ரேட் பண்ணும்போது இதுதான் உங்க பர்சனாலிட்டியை நிர்ணயிக்குது சார் அப்படின்னு சொல்லும் போது மார்கரேட் மீடு இந்த புக் ஆஃப் ஒரு புக் இருக்கு இந்த ஐலாண்ட் ஆஃப் சொமோவோ சமோ சொமோவா சம் ஐலாண்ட் ஒரு இது இருக்கு இந்த புக்கில் இப்படி சொல்றாங்க இதுதான் தேர்டு ஓகேவா இப்போ ஆந்த்ரபாலஜியில இப்போ இது வந்து ஜிஎஸ் கிடையாது இது ஜிஎஸ் கிடையாது ஜிஎஸ்க்கு வந்து நீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எழுதிட்டீங்கனாலே இது இது இந்த பாயிண்ட்லேயே முடிஞ்சிருச்சு இந்த இடத்துக்கு போகும்போது இந்த இது வேணும் ஆந்த்ரபாலஜி போகும்போது இப்போ ஈச் பாயிண்ட்டுக்கு ஒன்று ஒன்று இருக்கு அதான் இதுதான் வேல்யூ வேல்யூஅடிஷன் அதாவது இப்போ கல்ச்சர் வந்து இப்போ ஒரு இன்னொரு பாயிண்ட் கல்ச்சர் வந்து டிஃபியூஸ் ஆர் கல்ச்சர் வந்து கல்ச்சுரல் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு கல்ச்சர் வந்து ரிலேட்டிவ் கல்ச்சர் இஸ் நாட் ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு கல்ச்சர் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது நீங்க என்ன எழுதுவீங்க இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம் இன்னொரு ட்ரெஸ் இன்னொருத்தவங்க போடுறாங்க போடுறோம் ஸோ அதனால கல்ச்சர் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் வே ஆகும் எக்ஸாம்பிள் இதை தான் ஃப்ராங்க் போவாஸ்னு ஒருத்தர் இல்லை ரூத் பெனடிக்டுன்னு ஒருத்தவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு கல்ச்சரும் ஒரு ஒரு இதில் எப்படி குரோ ஆகுதோ அது பேஸ் பண்ணி மாறும் இதுதான் அவங்க சொல்றாங்க நீங்க சொல்ற அட்ரிபியூஷன் இதுதான் அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு இதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியணும் செகண்ட் அதுக்கான பாயிண்டை புரியணும் ஏன்னா ஆட்ரிபியூஷன் அது ஆட்ரிபியூஷன் தான் என்ன கொஸ்டினாக இருந்தாலும் அதுக்கான ஆட்ரிபியூஷன் புரியணும் புரிஞ்ச உடனே அந்த ஃபோர்த் சாரி தேர்ட் ஸ்டேஜ் வந்து எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக அதை மாற்றணும் இப்போ நான் சோசியாலஜியில் எழுதுனா அதை வேற மதி எழுதுவேன் சோசிய சேம் சோசியாலஜியில் எழுதுனேன்னா நான் இங்கே வந்து கல்ச்சர் வந்து

இதுதான் அந்த தேர்ட் பாயிண்ட் அந்த ஃபோர்த் பாயிண்ட் தான் சி இதை வந்து ஆன்சர் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரா மாத்தணும் இதை வந்து அப்படியே பேராகிராஃபா எழுதக்கூடாது இப்போ நீங்க கேட்டீங்கல்ல எப்படி நம்ம வந்து அதை பண்ணணும்னா அதை வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல அதை மாத்தணுங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து சி தான் நான் வந்து பேசிக்கா இதுல பண்ணுவேன் இந்த ஆக்யூமெண்ட் நான் பண்றது வந்து இதுல இப்ப இது ஒரு கொஸ்டின் ஓகேவா ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்து இது இன்னும் ஆன்சர் ஃபினிஷ் ஆகல இப்ப நான் இப்படி எழுதிருவேண்ணா ஆனா யூபிஎஸ்சியில நான் அந்த ஆன்சரை கொடுக்கும் போது இட் சுட் நாட் பி ஒன்லி ஓன்லி ஆஃப் கல்ச்சர் தானே சார் கேட்டாங்க ஓகே அவங்க கேட்டு போறாங்க ஆனா யூபிஎஸ்சி இஸ் லைக் ஒரு கல்யாண சாதம் மாதிரி இட்ஸ் நாட் லைக் யூனோ யூ கிவ் ஒன்லி சாம்பார் யூ கிவ் ஒன்லி ரசம் அப்படி கிடையாது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் ஒன் நான் சொல்லுறேன் எவ்ரி அதாவது நீங்க அந்த கொஸ்டினை காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் அது கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டின்லேயும் வரும் இப்போ இந்த கேள்வியில் இவ்வளவுதான் இவ்வளோ இவ்வளோ கேட்டிருக்காங்க டென் மார்க் கேட்டிருக்காங்க ஆட்ரி ஃபஸ்ட்டு கேள்வி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் கல்ச்சர் இப்போ நம்ம என்ன நினைப்போம் இதுல வந்து சி பேசிக்கா தான் நான் சொல்கிறேன்னா நம்ம எல்லாரும் அந்த ரிலிஜியன் அதை எழுதிடலாம் அப்படின்னு வரும் ஆனா அது அட்ரிபியூட்ஸ் ஆஃப் கல்ச்சர் கல்ச்சர் அடாப்ட் ஆகும் கல்ச்சர் இதாகும் நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் ஆகுது இல்ல இதனால பிரச்சனை ஆகும் புரியுதா இதனால ஒரு இது வந்து நான் சொன்னது ஆட்ரிபியூட் இந்த ஆட்ரிபியூஷன்னால சில நேரத்தில் ஒரு அப்ரெசிவ் கல்ச்சர் வரும் ஒரு கேஸ்ட் சிஸ்டம் வரலாம் ரிலிஜியன்ல கம்யூனலிசம் வரலாம் வேற ஜெண்டர்

பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனே ஸ்டாட்டிக் கிடையாது கல்ச்சரை எப்பவுமே நம்ம வந்து நேரோ பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போதான் ப்ரிவென்ட் பண்ணலாம் கல்ச்சரை ஒரு கவர்மெண்ட் வந்து எக்ஸாம்பிள் லாஸ்லாம் வைக்கிறாங்க இப்போ ட்ரிபிள் தலாக் எடுத்தாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல எத்தனை போர்ஷன்ஸ் இருக்கு பாருங்களா இதுல ஒரு நாலஞ்சு ஸ்டேஜ் இருக்கும் நாலஞ்சு ஸ்டேஜ் இப்போ என்னன்னா நம்ம என்ன யோசிச்சு இதை படிப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம ஜஸ்ட் ஜென்ரலா பார்த்துருப்போம் ஆனா நம்மளோட மீனிங் என்னவா இருக்கணும்னா ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு என்னெல்லாம் காம்பனன்ஸ் இருக்கு இது வந்து எல்லாம் நான் எந்த கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணாலுமே இப்போ நீங்க அந்த கொஸ்டினோட காம்பனன்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும் இப்ப இதுல அஞ்சு காம்பனன்ஸ் இருக்குங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இருக்கு அப்புறம் ஆட்ரிபியூட்ஸ் எழுதணும் ஆட்ரிபியூட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் எழுதணும் அந்த ஆறு ஏழு பாயிண்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு வெறும் பாயிண்ட் கிடையாது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான இப்போ இது இந்த கல்ச்சர் இருக்கு இதனால என்ன ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா இது எப்படி வே ஃபார்வர்ட் இருக்கு எப்படி நம்ம மாத்தணும் இதுல கடைசியில ஒரு மூணு நாள் எழுதினீங்கன்னா கூட ஓகே இப்ப இதுக்கு எப்படி வந்து நம்ம பேப்பரை அலைன் பண்ணணும் பாசிட்டிவ் அப்ரோச்சும் கொடுக்கலாம் இப்போ கடைசியில வந்து கல்ச்சர் வந்து இல்லை இது என்னன்னா இதுவே அடாப்ட் ஆகும் ரிலேட்டிவ் இது எல்லாமே பாசிட்டிவ் தானே சோ கடைசியில வந்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் அதான் நான் சொன்னல ஒரு கல்யாண சாதம் மாதிரி ஒரு சின்ன இப்போ ஒரு ஒரு காரமாக ஒன்று வைக்கிறது ஃபைனலா இந்த இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லி விட்டுருவேன் அப்போ கடைசியா பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு ரவுண்ட் அப் யூனோ இட் இல் கம் ஆஸ் அன் ஒரு வே ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஆன்சர் எல்லா கொஸ்டின் இது வந்து இதுல என்னன்னா எல்லா கொஸ்டின்லயும் செய்யணும் ஆனா எல்லா கொஸ்டின்ல செஞ்சுதான் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணுமானா இல்ல நீட்ல எவ்வளவு கொஸ்டின்ல முடியுமோ ஏன்னா எல்லா கொஸ்டின்லயும் பண்ண முடியாது சி இப்போ மெயின்ஸ் எழுதி எழுதிருக்கவங்க கிட்ட பேசினீங்கன்னா தெரியும் அந்த ஹாலில் டைமே இருக்காது ஓகேவா ஸோ இது எப்படி இது இப்போ நான் சொன்ன கொஸ்டின் வந்து எப்படி நான் உள்ள போய் யோசிக்கிறது அது வந்து கஷ்டம் பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த கொஸ்டின்ங்க சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த கொஸ்டினை நான் இப்படி அட்ரெஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டினை நான் வந்து ஓரளவுக்கு இஃப் ஐ மேக் அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரை டு ரைட் அண்ட் ஆன்சர் ஆக்சுவலி இட்ஸ் ஓர் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆனா நம்ம இந்த பாயிண்ட் தான் வந்து ப்ரிப்பேர் ஆகணும் இதுதான் நான் மெயின் பண்ண இந்த சென்ஸ் வந்து இப்போ இதுல நல்லா பாருங்களேன் இதுல நான் பாயிண்ட் இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லலாம் நான் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இதுல இல்ல சார் டிஃப்யூஷன் இல்ல ஒரு கோர் ஏரியா அப்ரோச் ஒண்ணு இருக்கு இது நான் சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரபாலஜி பேஸ் பண்ணி நான் பேசிட்டு இருந்தேன் ஜிஎஸ்ல வரும்போது இப்படிலாம் எழுதணும் கரண்ட் அதாவது கரண்ட் ஈவென்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு இப்ப ட்ரிபிள் தலாக்கு நான் சொன்னேன்ல இப்ப எல்ஜிபி இப்ப நீங்க வந்து கல்ச்சர் இவால்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் கல்ச்சர் இவால்ஸ் கல்ச்சர் டிஃப்யூசஸ் கல்ச்சர் இவால்ஸுக்கு நீங்க என்ன ஜிஎஸ்ல எழுதணும்னா எல்ஜிபி கியூடி வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல வி ஹேட் அ செக்ஷன் கால் லஸ் த்ரீ செவன்டி செவன் ஸோ இட் வாஸ் அ கலோனியல் இது அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஹை கோர்ட் ஆஃப் டெல்லி ஃபர்ஸ்ட் அதை எடுத்தாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதை எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து எல்ஜிபி கியூட்டியோடுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கலாமா மேரேஜ் ரைட்ஸ் கொடுக்கலாமான்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது இது எவால்ஸ் தானே இதை நான் ஆந்த்ரோல எழுதும் போது வேற எழுதுவேன் ஆந்த்ரோல என்ன எழுதுவேனா ரிலிஜியன் வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் ஆட்ரிபியூட் டிபெண்ட்ஸ் இப்போ சோசியாலஜியில் நான் வேற எழுதுவேன் இப்போ நான் அதில் வந்து என்ன எழுதுவேன்னா கல்ச்சர் வந்து இவால்வ் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் வந்து வாஸ் அனிமிஸ்டிக் ரிலிஜன் தான் இப்போ ஆப்ரிக்காவில் இருக்க மாதிரி ஆர் நாகா ட்ரைப்ஸ்ல இருக்க மாதிரி பட் ஆனால் அது வந்து பாலிதீஸ்டிக்காக மாறிச்சு நம்ம கண்ட்ரியே பாலிதீஸ்டிக் தான் பட் நீங்க பாருங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மோனோ தீஸ்டிக் ஆயிடுச்சு ஸோ கல்ச்சர் இவால்வ் ஆகுது பாருங்க ஒரு லீனியர் ஃபேஷன்ல இவால்வ் ஆகுது இது ஏன் இதை வந்து எக்ஸாம்பிள் இதை தான் டெய்லர் வந்து அவர் புக்கில் சொல்றாரு ஏன்னா அவர் அதுல திங்கர் இல்ல பிரேசர் வந்து கோல்டன் பவுன்ற புக்ல இதை பத்தி பேசுறாரு அதாவது கடைசி இது நான் சொல்றது பாருங்களேன் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபேக்ட் தெரியணும் ரெண்டாவது அதை அட்ரஸ் பண்ணணும் கரெக்டா பாயிண்ட் தேர்ட் வந்து நான் சொல்றது ஸ்பெசிபிக் இப்போ என்னன்னா நம்ம கல்ச்சர் ஆட்ரிபியூட்ஸ் எழுதிருப்போம் அந்த கொஸ்டின் அதோட அந்த கொஸ்டினோட சிம்பிள் சாராம்சம் என்ன தெரியுமாங்க நம்மளோட ஃபுல் திங்கர்ஸ் அதுல போடணும்

ஸ்காலர்லி ஒர்க்குன்றது நம்ம என்னவா யோசிச்சுக்கிறோன்னா இதில் ஏதாவது ஒரு ரீசன்ட் கே ஸ்டடி எழுதுங்க அப்படிலாம் அது நம்மளால தேடி போயிட்டு எங்கே போய் தேடுவீங்க அது வந்து யாருக்கு அவைலபிளாக இருக்கும் மேபி தே வில் ரைட் பட் வாட் இஸ் அவைலபிள் டிலர் மார்கன் ஃபேசர் மார்கேட் மீட் ரூத் பெனிடிக்ட் இருக்காங்க ஃப்ராங்க் போஸ் இருக்காங்க இதை நான் சைக்காலஜியில் எழுதுனேன்னு வச்சுப்போம் நான் வேற மாதிரி எழுதுவேன் சைக்காலஜியில் எழுதுனா நான் அதுவே வேற மாதிரி எழுதுவேன்